மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்குரல் ஃபவுண்டேஷன் சார்பில் மண்ணச்சநல்லூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. திருச்சி தமிழ்குரல் ஃபவுண்டேஷன் சார்பில் மண்ணச்சநல்லூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நிறுவன தலைவர் புருஷோத்தமன் மற்றும் பொருளாளர் கவிதா ஏற்பாட்டில் மகளிர் தின விழாவை முன்னிட்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துசெல்வன் அவர்கள் தலைமையில் உதவி தலைமை ஆசிரியர் மலர்விழி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தனியார் பேருந்து உரிமையாளர் கே ஆர் ரவி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம், ஆங்கில அகராதி புத்தகங்களை பரிசாக வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியினை ஆசிரியர் மகாலட்சுமி தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக ஆசிரியர் உஷாராணி அவர்கள் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்குரல் ஃபவுண்டேஷன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஹரிஹரன் மற்றும் கோபிநாத், பாரதி, நடிகர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் பயன்பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்த ஆசிரியர்களே, அவர்களோடு இணையாக துணையாகவும் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் எங்களது தமிழ்குரல் ஃபவுண்டேஷன் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி 2வது முறையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 1991ஆம் ஆண்டு இதே மேடையில் இசை நிகழ்ச்சியோடு திருக்குறள் பாடப்பட்ட ஒப்பிட்டு வெற்றி பெற்ற மாணவ பாடல்களுக்கு வழங்கினோம். அதன் பிறகு இன்று இந்த வேலை வழங்குவதற்கு வாய்ப்பினை கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகத்தின் தலைமை செயலர்களுக்கும் உதவி தமிழ் பேராசிரியர்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் உலக தமிழ் தந்தை ஐயர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை நன்கு பயின்று அதில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி பயில வேண்டும், பிறந்ததிலிருந்து இருக்கும் வரை இருக்கும் வரை அனைத்துமே அந்த புத்தகத்தில் 4 வழியில் எழுதிட்டு சென்றிருக்கிறார். அதில் உள்ள குரலில் இருக்கின்ற படிக்கின்றவர்கள் அவன் பின்பற்றி வாழ்ந்தவர்களையானால் இந்த உலகத்தில் யாரும் எந்த இடத்திலும் ஏழையும் அல்ல, கோழையும் அல்ல. நீங்கள் அனைவருமே தமிழ் செல்வங்கள், இந்த தமிழ் உலகத்துக்கு சொந்தமானவர்கள். வருகின்ற காலங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையை அடையக்கூடியவர்கள். அதற்கு வேண்டிய உதவி உறுதியாக உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆசிரியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்களே, எங்களுடைய செய்தி தொடர்பாளர் இந்த நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பட்டிமன்றங்களை உங்களுக்கு நகைச்சுவை கலந்த பட்டிமன்றத்தோடு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு என்னிடம் முறையிட்டார். அதற்கு காலதாமதங்கள் எனக்கு கிடைக்காத காரணத்தினால் இன்று இந்த விழாவை நடத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புத்தகம் நான் வழங்குகிறேன். இன்னொரு முறை நிகழ்ச்சியினை கல்லூரி நிர்வாகத்திடம் அனுமதி வழங்கி தாருங்கள். அவர்கள் அனுமதியோடு பல குரலில் பேசி உங்களை எல்லாம் மகிழ்விக்க வருவதற்காக கருத்துக்களை சொல்லக்கூடிய மதுரை முத்தோட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கி நலிவடைந்த அதாவது வறுமை கோட்டுக்குள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் எங்கள் அறக்கட்டளையில் நாங்கள் ஒரு ஸ்கீம் வைத்திருக்கின்றோம். எங்களால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை ஆசிரியர்களிடம்
வருங்கால மாணவ சமுதாயம்.